முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் சேகர்பாபு செயல்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல, இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்கால இருக்கும், ஆனா அந்த வேலையை பெங்களூரு ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர்பாபு ஒரு பேர், அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்சிங் உங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. சேகர்பாபு அவுட் சோர்சிங் பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ இன்னைக்கு குளத்தூருக்கு இருக்காங்க. ஸ்டாலின் எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி ரெண்டு நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் மூணு பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மூணு பேர் தொத்திட்டு இருக்காங்க. முன்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க? அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு. தமிழகத்துல முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்துல குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வடசென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால நீங்கள் மறந்து விட கூடாது, இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். மூன்றாவது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது, இப்ப ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம், 2028 முடியும் பொழுது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.